வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கான்ஃபிகர் MP, DP and SUP to use HTTPS. வாங்க பிராக்டிக்கலா பார்க்கலாம். உங்களோட SCCM சர்வர்ல லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட SCCM கன்சோல் ஓபன் பண்ணிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஓவர்வியூல சைட் கான்ஃபிகரேஷன்ல சர்வர்ஸ் அண்ட் சைட் சிஸ்டம் ரோல்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சைட்டை செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா கீழே மேனேஜ்மெண்ட் பாயிண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட், சாஃப்ட்வேர் அப்டேட் பாயிண்ட், அந்த மாதிரி எந்தெந்த ரோல் வந்து எந்தெந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே காட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பாயிண்ட வந்து HTTPS ல கன்வெர்ட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் பாயிண்ட செலக்ட் பண்றீங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, அதே மாதிரி ரிட்டர்ன் கோட் பாத்தீங்கன்னாக்கா 200 அப்படின்னா நடத்தினா உங்களோட எம்பி வந்து அப்புன்னு அர்த்தம். அப்புனா ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம், எந்த இஷ்யூ இல்லைன்றது. இங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து சர்டிபிகேட் ஆஸ் SSL கிளைண்ட் அத்தன்டிகேஷன் கேப்பபிலிட்டி சர்டிபிகேட் யூஸ் பண்ணது பாருங்க. உங்களோட கான்ஃபிகர் பண்ணிருக்கிற ஐஏஎஸ்ல என்னென்ன சர்டிபிகேட் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்களோ அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட் மூலமா நமக்கு 443 வந்து எம்பி வந்து இப்ப ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்களோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர ஓபன் பண்ணிட்டு அது மூலமா எம்பி சர்ட் எம்பி லிஸ்ட் URL டெஸ்ட் பண்ணி நம்மளோட எம்பி வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையன்றதை வந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். இதே SCCM சர்வர்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணுங்க. https://cm01.lab.com அகைன் ஒரு /sms_mp அகைன் ஒரு /.sms_aut ஒரு ?? MP cert கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட மேனேஜ்மெண்ட் பாயிண்டோட சர்டிபிகேட் காட்டும். சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட் பாயிண்டோட சர்டிபிகேட் கார்டுல HTTP எரர் 403.7 கிளைண்ட் சர்டிபிகேட் ரெக்யூர்டு. சோ கிளைண்ட் சர்டிபிகேட் வந்து இல்லாததுனால நமக்கு எம்பி வந்து இதுல ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்க அதுக்கு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த இதே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல டூல்ஸ்ல போயிட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன்ல போயிட்டு கண்டென்ட்ல போயிட்டு சர்டிபிகேட்ஸ் நெக்ஸ்ட். ஏற்கனவே நம்ம டிபியோட கிளைண்ட் சர்டிபிகேட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ப்ரௌஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த பாத்துக்கு போயிடுங்க. மை கம்ப்யூட்டர்ல டி டிரைவ்ல பேக்கேஜஸ் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ் குள்ளார டிபி சர்ட் குள்ளார ஆல் ஃபைல்ஸ் அந்த டிபி சர்டிபிகேட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட். அதனோட பாஸ்வேர்டு கேக்குது, என்ன பாஸ்வேர்டு நீங்க கொடுத்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணீங்களோ அதோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பினிஷ். இப்ப க்ளோஸ் கொடுத்துட்டு இங்க ஓகே கொடுத்துட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர ஒரு முறை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்ணுங்க. அதே யூஎஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. சோ எம்பி சர்ட் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த சர்ட் இருக்கிற இடத்துல போடுங்க, உங்களோட எம்பி லிஸ்டும் ஒர்க் ஆகணும். சோ இது இன்னொரு மெத்தட் உங்களோட எம்பிய வந்து பண்றதுக்கு. அகைன் SCCM கன்சோல்ல உங்களோட சைட்டை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் இதுல கம்யூனிகேஷன் இருக்குல்ல அந்த டாப்க்கு போயிட்டு HTTPS ல செலக்ட் ஆயிருக்கான்னு பாத்துங்க. அலோ இன்ட்ரானெட் ஒன்லி கனெக்ஷன்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் சர்டிபிகேட்டை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களோட டிபி சர்டிபிகேட் இருக்குல்ல அந்த டிபி சர்டிபிகேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. இங்க அதனோட பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்க என்ன பாஸ்வேர்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை கொடுத்து அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பாயிண்ட் ரோல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ரெக்யூர் SSL கம்யூனிகேஷன் டு தி WSS சர்வர் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடுங்க, அப்ளை ஓகே. சோ இப்ப நம்ம சர்வர் சைட்ல எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம், எல்லா ரோலும் பார்த்தீங்கன்னா HTTPSல கான்ஃபிகர் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ரிப்போர்ட்டிங் சர்வீசஸையும் நீங்கள் HTTPSல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட் சைடில் போயிட்டு டெஸ்ட் பண்ண வேண்டியதான். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.